தளபதி ஃபேன்னு சொல்றீங்க, சின்ன வயசுல இருந்து அவரை தான் நீங்க பார்த்து வளர்ந்துருக்கீங்க. அவரை நேர்ல எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா பிஃபோர் மாஸ்டர்? பார்த்துருக்கேன், எப்படின்னா தூரத்துல இருந்து தான் பார்த்துருக்கேன். அதாவது இந்த ஜோசல்கோஸ்ன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அப்போது ஒரு இனாக்ரேஷன் வந்திருந்தார், அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். அப்போது வந்திருக்கும் போது நான் வந்து வீட்டில் கேட்டேன், இந்த மாதிரி நான் போகிறேம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போது, ஏ அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா சத்தியமாக அடி வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பரவாயில்ல, அடி வாங்கலாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கூப்பிட்டேன், யாருமே வரல. ஏ இல்லைடா நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வரேன். எங்கள் அப்பாவை வரல, எங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு அதிகமாக பேச மாட்டேன், அவர்கிட்ட அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும் எங்கள் அப்பாவை. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டேன், எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. அன்றைக்கி சண்டே நினைக்கிறேன், அன்றைக்கி ஏதோ சண்டேவோ சாட்டர்டேவோ லீவ் டைம் தான் அது. அப்போ எல்லோரும் கூப்பிடும்போது எங்கள் மாமாவை கூப்பிட்டேன், எங்கள் சின்ன மாமா வந்து வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து சரிடா வாடா போகலாம் அப்படின்னு அவர் கூப்பிட்டப்பல நான் அப்படியே பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போயிட்டு நாங்கள்லாம் போய் நிற்கிறோம், எந்த கடைன்னு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ரோட்டில் நிறைய கடை இருக்கும், ஜல்லரி ஷாப்பு எதுன்னே தெரியல எனக்கு. நாங்கள் அது வந்து தூரமாக இருந்துச்சு, நாங்கள் இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு கடைக்கிட்டே நின்றுட்டோம், இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே கடையவே பார்த்து நிற்கிறோம். என்னடா யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, பார்த்தா அங்கே ஒரு கும்பலே கத்திட்டு இருக்கோம். வந்துட்டாரா வந்து குடு குடுன்னு எடுத்தோம் பாருங்க, ஓட்டம் ஓடி போய் இந்த கூட்டத்தில் போய் மிக்ஸ் ஆகி உள்ளே போய் அப்படியே நிற்கிறோம். எல்லா போலீஸ்லாம் வந்து எல்லோரையும் பிரித்து தள்ளி விட்டுருக்காங்க, பசங்கள்லாம் குதித்து கத்திட்டு இருக்காங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கானுங்க. நாங்கள் அந்த கூட்டத்துக்கு எப்படா போகிறது எதுவுமே வசிக்கல, பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து போய் நிற்கிறோம். அங்கே ஒரு இதில் வந்து இறங்கி அவர் போயிட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாண்ட் அப்படியே மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் போய் நின்றுட்டாரு. அப்படியே அது மேலே போகுது கீழே வருது அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவர் நின்றுட்டு எல்லாருக்கும் தடை காமிச்சிட்ருக்காரு, எல்லாருக்கும் ஹாய் ஹாய் கை காமிச்சிட்ருக்காரு. பெரிய கோட் சூட்லாம் போட்டிருந்தாரு, பயங்கரமாக இருந்தார். என்னடா இப்படி இருக்காரு, கலராக இருக்காரு, என்னடா அப்படியே கூட்டத்தில் நசுங்கிட்டு நிற்கிறோம், அப்படியே எல்லாரும் நசுங்கிட்டு இருக்காங்க, நான் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அவர் மேலே போகிறாரு கீழே வர்றாரு, மேலே போகிறாரு கீழே வர்றாரு. நான் கீழே நின்று பார்க்குறேன், எல்லாம் நசுங்கிட்டு இருக்கு, சட்டை பட்டன்லாம் கிழிஞ்சிருச்சு எனக்கு, அப்படியே சட்டையில் கிழிஞ்சிருச்சு. அப்படியே எங்கள் மாமா அந்த பக்கம் போயிட்டார், அந்த பக்கம் போயிட்டுனா அவர் அங்கேருந்து ஜாலியாக பார்த்துட்டே அவன் இருக்கார். அவர் ஐயோ யோ மாமா உடனே கூட்டத்தில் தனியாக போய் பார்த்துட்ருக்கேன் வந்துட்டு, நான் இங்கேருந்து கூட்டத்தில் கத்திகிட்டு இருக்கேன், தலைவான எல்லோரும் கத்திட்டுருக்கேன், நம்ம பேசுறது எங்கே கேட்க போகுது. அப்புறம் அவர் உள்ளே போயிட்டார், போயிட்டு கொண்டாங்க கழிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு காரில் அந்த மொட்டை மாடி இருக்கும்ல வெளியே எட்டி பார்க்குறது, அது வெளியே மேலே வந்துட்டு எல்லாருக்கும் தடை காமிச்சிட்ருக்காரு. நான் இங்கே இருக்கேன், அவர் அந்த கூட்டம் போலீஸ் இருக்காங்க, அதுக்கு அந்த பக்கம் அவர் இருக்கார். அவர் கார் மேலே எல்லோரும் கை காமிச்சிட்ருக்காங்க, நாங்கள் எல்லாம் கத்தி எனக்கு வேர்த்து ஊற்றி நாரிட்டோம், பயங்கர இதாகிடுச்சு. அப்புறம் அவர் அப்படியே காரில் அப்படியே போயிடுச்சு, கார் போயிடுச்சு, அவர் உள்ளே இறங்கிட்டார், கார் அது மூடிடுச்சு, அப்படியே கார் போயிட்டார். அப்படியே பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டோம், ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு எங்கள் மாமா பிடிச்சி என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, பட்டன்லாம் கிழிஞ்சிருச்சு, நின்றுட்டு இருக்கோம், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால இல்லை இல்லை வாங்க போகலாம் பார்த்துட்டு பார்த்தாச்சு. அந்த ஜாலியிலே வீட்டுக்கு போனேன், வீட்டில் போனேன், எங்கள் அம்மா திட்டுறாங்க, இதுக்கு இதுக்கு தான் போகாதுன்னு சொன்னேன், எப்படி பாரு அப்படின்னு ரொம்ப முன்னில் கலைஞ்சு ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பார்த்துட்டு வந்தோடனே வீட்டில் போய் சொன்னோடனே அந்த வீட்டில் சந்தோஷப்பட்டாங்க, ஓகே பார்த்துட்டியா, ஓகே ஓகே சின்ன வயசுலன்னு சொல்லிட்டே இருப்பேன், பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது, அவர் என்னை பார்த்தாரான்னு கூட தெரியாது, நம்ம அந்த கூட்டத்தில் அவர் பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு பார்த்தது. இன்னொரு மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே அமையமானு தெரியவே தெரியாது, எல்லாருக்கும் இது அமையமானு தெரியல. அவரோட கைதி படம் பார்த்தது, கைதி படம் அவரோட போய் பார்த்தது மறக்கவே முடியாது. நாங்கள் எல்லா டீமே வந்து இது பண்ணிட்டாங்க, டெல்லியில் பார்த்தோம், எல்லாம் ஸ்க்ரீனை அந்த ஃபுல் ஸ்க்ரீனை புக் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டு உக்காந்தாச்சு, எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே படம் போடும்போது நாங்கள்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்கோம், மேலே பார்த்தா தளபதி உட்காந்து இப்படியே பார்த்துட்ருக்காரு, படம் பார்த்துட்ருக்காரு. நாங்கள் கீழே உட்காந்துட்டு அப்படியே எங்களுக்கு ஒவ்வொன்றா வருது, அப்படியே ஃபஸ்ட்டு பப்ஸு கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்து பாப்கார்ன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஜூஸ் கொண்டு வர, எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, அது ஏதோ ப்ரீமியமாக ஏதோ எதுவும் சொன்னாங்க. ஸோ அதனால் லைனாக கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் சம்மணங்கள் போட்டு ஏறி உட்காந்துட்டேன் சீட்டில், உட்காந்துட்டு இந்த பக்கம் பப்ஸு, இந்த பக்கம் ஜூஸு, இந்த பக்கம் பாப்கார்ன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தின் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்க்குறது, பப்ஸு சாப்பிட்றது அப்படியே இருந்துச்சு. படத்தை பார்க்குறது, அவரை தளபதியை பார்க்குறது, பப்ஸு சாப்பிட்றது, இது மாதிரி யாருக்காவது கிடைக்குமா? நேர்லேயே உக்காந்து அவரோட டைரக்ட் பண்ண டைரக்டரோட முன்னாடி படம் அந்த படத்தை பார்த்துட்டு அவரை பார்த்துக்கிட்டு பப்ஸு சாப்பிட்ற வாய்ப்பு யாருக்காக கிடைக்குமா? ஸோ அதனால் ஜாலியாக இருந்துச்சு. அந்த படம் முடிகிற வரைக்கும் படம் பார்த்தனா இல்லையான்றது எனக்கு தெரியல, அவரை தான் பார்த்துட்டே இருந்தேன். திரும்பி திரும்பி பின்னாடி பார்த்தா லாஸ்ட் சீட்டில் பின்னாடி உட்கா மேலே உட்காந்துருக்காரு, அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லொக்கேஷன் ஆகிட்ட பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்லாம் பண்ணிட்டு போனாங்க. அப்படியே எங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருந்தது. அந்த படம் பார்த்த எஃபெக்டை விட அவரு கூட பார்த்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இதை மறக்கவே முடியாது. லைஃப் டைம்லேயே இது லைஃப் டைம்லேயே மறக்க முடியாது. அங்கே கொடுத்த ஒரு வாட்டர் கேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க தண்ணி, அது இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து. ஏன்னா இது வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது அப்படின்றதுனால அது ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அப்படியே இருக்கேன்.
கோயம்புத்தூர் டு சென்னை அந்த ஜெர்னி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க பிகாஸ் யூ ஆர் நியூ டு தட் பிளேஸ். சென்னை டு டெல்லி லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ரீஜனல் ப்ராப்ளம், பல விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெல்லியில இறங்கின உடனே நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் திங் என்ன, அந்த ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே சொல்லுங்க. டெல்லியில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சென்னையில் பண்ணும்போது ஓகேவாக இருந்தது. டெல்லியில் பண்ணுறோன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. டெல்லி போனதில்லை, ஓகே புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு சாக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே தீபாவளிக்கு தீபாவளி முடிஞ்சுட்டு ஒரு அடுத்த நாள் கிளம்பணும்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு போகும்போது அப்படியே ஜாலியாக நாங்கள்லாம் போயிட்டோம். போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இறங்கின உடனே எங்களுக்கு எதுவுமே புரியல. அங்கே போயிட்டு இறங்கிட்டோம், அங்கே இப்படியே போகிறோம், அங்கே நாங்கள் இருக்க போகிற தங்க போகிற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே போனால் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, ரோடு வித்தியாசமாக இருக்குது, என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எழுதியிருக்கு என்னமோ, ஒன்றும் புரியல. அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் அங்கே போய் இருந்த அந்த ஒரு 35 நாள் அங்கே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். இருந்த அத்தனை நாளுமே எங்களுக்கு எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். எல்லாமே எல்லார்ட்டையும் போயிட்டு ஐயா பையா கையா அப்படின்ட்டு தான் பேசுறது, ஏன்னா நமக்கு ஹிந்தியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே தெரியாதுல்ல, படத்தில் தான் பார்த்துருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே என்னாச்சுன்னா, நாங்கள் போன டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பொல்யூஷனாக இருந்தது, சரியான பொல்யூஷனாக இருந்தது. நாங்கள் போன புதுசிட்ட பனிமூட்டோன்னு நினச்சிட்டோம், ஏன்னா இன்னும் மத்தியான நேரம் இவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் அவ்வளோ பொல்யூஷன் பறந்துட்டு இருக்கு, நமக்கு மூச்சு விடுறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருமே மாஸ்க் வச்சுட்டு, இப்போ நம்ம ஊரில் எப்படி சுற்றிருக்கோம் அந்த மாதிரி தான் அங்கே. அப்போ மாஸ்க் வச்சுட்டு எல்லாரும் கையிலையும் மாஸ்க் இருந்தது. நாங்கள் போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே நாங்கள் போகிற இடம் போகிற வழிக்கும் எங்களுக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் எல்லாச்சும் ஒருத்தர் சீக்கிரமாக கிளம்புவோம், ஒருத்தர் லேட்டாக கிளம்புவோம், அது ஒரு இது என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே எல்லோரும் கூட ஜாலியாக, நாங்கள் எல்லாமே ஜாலியாக இருந்தோம். போகும்போது அந்த டுக் டுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில் பிடிச்சிக்கிட்டு அவன் பையா சார்லிஸ் ருபீஸ் அப்படின்னா, சார்லிஸ்னால் 40 ரூபா தானே, அதெல்லாம் பாருங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க, அதுதான் சார்லிஸ் ருபீஸ், 330 ருபீஸ் அப்படின்றோம். சார்லிஸ் ஓகே ஏறி அப்படின்னு ஏறிட்டு ஜாலியாக அப்படியே வந்து இறங்கிட்டு ஸ்பாட்லேருந்து திருப்பி வரும்போது அவங்க வண்டியெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் அப்படியே ஜாலியாக வந்துடுவோம். அதில் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அப்படி தான் இருந்தது. லாங்குவேஜ் பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் எல்லாருக்கிட்டையும் பையான்றது, பையா அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பையா தோ எது எது வேணும், இப்போ பிஸ்கெட் வேணும்னா தோ பிஸ்கெட், தீன் அந்த அந்த நம்பர்ஸ்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் அந்த ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கிட்டது நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தது எனக்கு கொஞ்சம் இந்த ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்டை மட்டும் பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறது, டேய் அவன் என்னங்க சொல்கிறான் பார்த்து சொல்கிறான் கேட்டு சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி ரெண்டு பேர் வச்சுக்கிட்டோம். ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, ரெண்டு பேர் தான் ஹிந்தி தெரியும், ரெண்டோ மூணு பேர் தெரியும். அவங்கள மட்டும் கூப்பிட்டு எங்கே போனாலும் போயிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஸ்பாட்டுக்கு போகும்போது தளபதி பார்க்கும்போது அவர்கிட்ட பேசணும், சார் டெல்லி செம்மையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது சார் இந்த மாதிரி நாங்கள் அப்படியே அங்கே அந்த இதெல்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போனோம் சார், நல்லா சாப்பிட்ற ஐட்டம்லாம் சாப்பிட்றோம், அது எல்லாம் பேசி எல்லாருமே பேசிட்டு இருக்கும், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு ஓ சூப்பர், கனாட் பிளேஸ்னு ஒரு இடம் இருக்குது, நல்ல ஹாப்பனிங்காக இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ரெண்டு மூணு தடவை அதை சொன்னார், ஒரு மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார், என்ன தான் கனாட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு அது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டு போகணும், கனாட் பிளேஸ் ராஜீவ் சவுக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ராஜீவ் சவுக் ஓகே ஓகே அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி சாயங்காலம் ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் மெட்ரோவை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம், போயிடலாம்னு போனால் ஃபுல் ஷாப்பிங்காக இருந்தது, பயங்கர ஷாப்பிங்காக இருந்தது. அந்த இடமே பயங்கரமாக இருந்துச்சு, உள்ளே ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் பார்த்தா அப்படியே லண்டனில் இருக்கிற பில்டிங் மாதிரிலாம் உள்ளே இருந்தது, நல்லா இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு சுற்றிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்தது, சூப்பராக இருந்தது. அவரை வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் அவர் பார்க்கும் போதெல்லாம், சார் அங்கே வாங்கினது 150 ரூபா சார் அப்படின்னு அவர் வந்துட்டு சிரிச்சார், ஓகே ஓகே அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு, நல்லா சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த தடவை பார்க்கும்போது இன்னொரு இடம் சொன்னார், இன்னொரு இடம் இந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே போய் பாருங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு இதாக பேசும்போதெல்லாம் அவர் சொல்கிற அவருக்கு தெரிஞ்ச இடம்லாம் அவர் ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அப்பா ரூம்லேயே இருந்து என்னப்பா பண்ணுவீங்க, போய் பாருங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார். எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவரே சொல்கிறாரு ரூம்லேருந்து என்னப்பா பண்ணுவீங்க, போய் சுற்றி பாருங்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் சார் டைம் கிடைக்கும் போது நாங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துருவோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம், எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பயங்கரமா இருந்திருக்கும் அந்த டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. நல்லா ஒவ்வொரு நாளும் மெமரிஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸா பழகின மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அங்கே ஏடிஸா இருக்கட்டும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே சரி, ஏடிஸ் எல்லாருமே அவ்வளோ சூப்பர் கேரக்டர், எல்லாருமே ஒவ்வொருத்தருமே சரி, எல்லாருமே நம்ம ஏஜ் நம்ம அந்த ஏஜ் இதில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு காலேஜில் இருக்கிற மாதிரி, அவங்களாம் நம்ம சீனியர்ஸ், நம்மளாம் ஜூனியர், நாங்களாம் ஜூனியர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பேசுகிறதா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் ஒரு ரொம்ப ஒரு அந்த ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும், ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் இருக்கா இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து சொல்கிறது,
அவங்க வந்து சீன் சொல்லும் போதும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வேலை சூப்பராக நடந்துட்டுருக்கும், வேலை செம்மையாக நடக்கும், ஆனால் அவங்க எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. எல்லாருமே எல்லாருக்குமே எல்லாருமே கனெக்டடாக இருப்பாங்க, காதில் அந்த இதை வச்சுட்டு எல்லாருமே கனெக்டடாக இருப்பாங்க. என்னென்ன ஒர்க்கு போகுது எல்லாமே எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். எல்லாம் சும்மா பேசிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருப்பார், ஜாலியாக வந்து அந்த இதில் சொல்லிகிட்டு இருப்பார். வேலை நடந்துகிட்டே இருக்கும், அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாலியாக இருந்தனால எங்களுக்கும் பெருசாக வந்து பெருசாக ஷூட்டிங் போன மாதிரி லெவலில் ட்ரிப் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரு 40-50 நாள் அப்படியே சுற்றிட்டு வந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம், திரும்பி கிடைக்காதா அந்த எஃபெக்ட் கிடைக்காதா அப்படின்னா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தது, அப்படி ஒரு வாத்தியார், அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை அதெல்லாம் கிடைக்காது, இல்லை இன்னொரு தடவை கிடைக்காது. கிடைச்சப்போ என்ஜாய் பண்ணி, நான் கிடைச்சப்போ பயங்கரமாக நாங்களாம் என்ஜாய் பண்ணோம். அது மிஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தது. மாஸ்டர் படத்துலேருந்து நம்ம எல்லாருமே பயங்கரமாக லைக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் த ஃபிலிம்ஸ் ரிலீஸ். ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, லோகேஷ் அண்ட் தளபதி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் அனிருத் மியூசிக், இந்த மாதிரி பல விஷயங்கள். மாஸ்டர் வந்து நீங்கள் பிகாஸ் யூ பின் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அந்த விஷயம்னா அதுதான், இந்த ஸ்கிரிப்டே இந்த இது படமே எல்லோருமே இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப. ஏன்னா இந்த மாதிரி அவரை பார்த்துருக்கவே மாட்டோம், அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். நேரில் பார்க்குறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லுக்கில் அவரை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அப்படி ஒரு லுக்கில் இருக்கார். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் ஃபேஸு, அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நேரில் நாங்கள் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். இந்த இதில் இவ்வளோ நாள் பண்ணுறதுலே வந்து அவரோட ஹேர் ஸ்டைலே வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு அதுவே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே மாஸ்டர் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிஃபோர் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி இன்டர்வியூ, உங்களோட அந்த மிமிக்ரி அந்த ஒரு லுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் மிமிக்ரி பண்ணப்போ நீங்கள் யாரோட டைலாகோட நீங்கள் மிமிக் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டுனா எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எங்கள் அம்மா வந்து எம்ஜிஆர் அவர் ரொம்ப ஃபேன், எங்கள் தாத்தா பயங்கரமான எம்ஜிஆர். அப்போது அவர் அப்போது ஃபஸ்ட்டு பேசும்போது எங்கள் அம்மாட்ட நான் பேசி காமிச்சேன், எம்ஜிஆர் வயசு தான் பேசி காமிச்சேன். அது என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாத்தீங்க, ஒரு நாள் பாருங்கள், முதல்ல இடத்துக்கு போய் நிற்பேன், அப்போ வந்து என்கிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்லுவேன், அடிச்சுடுவேன் அப்படின்னு எம்ஜிஆர் வாய்ஸ் பேசி காமிக்கும்போது அங்கே அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்ல மிமிக்ரிலாம் பண்ணுறியா, ஓகே பண்ணு, வேறு இது வேணால் என்னென்ன இதெல்லாம் பண்ணுவேன் நீ பண்ணு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வாய்ஸாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுக்கிறது தான். அப்போவே தளபதி அவரோட வாய்ஸில் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ எப்படின்னா சின்ன பையன்றதுனால வாய்ஸ் அவ்வளோ இது வராது. இப்போ அந்த கொஞ்சம் டெப்த்து வாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னால கொஞ்சம் இப்போ பண்ணும்போதெல்லாம் அந்த வாய்ஸ்லாம் வருது. இது தளபதி வாய்ஸ் முன்னாடி எடுக்கும்போது எங்கள் அம்மாட்ட சும்மா பேசி வச்சுருப்பேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குட்டிஸுங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் அப்படின்னு பேசுவோம். அப்போவே எங்கள் அம்மா சொல்லுவாங்க நல்லாயிருக்கு அப்படின்னுவாங்க. இப்போ அந்த பேச வரும்போது அந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வருது. ஸோ தளபதி பேசின அந்த ஸ்பீச் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஒரு ரெண்டு லைன் மிமிக்ரி பண்ண முடியுமா? ஆ கண்டிப்பாக. தளபதி வந்து இதில் பேசும்போது சொல்லியிருப்பார், அந்த அவரோட பாட்டிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து குட்டி கதையாக சொல்லியிருப்பார் இல்லையா, அதை நான் சொல்கிறேன். கடைசியாக ஒரு குட்டி, அது நான் சொல்லும்போது என்னோட ஒரு படத்துலேருந்து தான் எனக்கு அது தோணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, அவ்வளோதாங்க, அவ்வளோதான் லைஃப். நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை பிடிக்காத சில பேரும் இருப்பாங்க, உங்கள் மேலே கல்லை தூக்கி வீசுவாங்க, நதி அப்படியே போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதாங்க, அவ்வளோதான் வாழ்க்கை, போயிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பரவாயில்ல. ஸோ நீங்கள் லைக் ஸ்பீச் முடிஞ்ச உடனே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இப்போ ஒரு ஃப்ளோவில் வந்து இருக்கும். இல்லை, அது அவர் சொன்னது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். ஆமாம் ஆமாம், நம்ம அதை மனப்பாடெல்லாம் பண்ணவே வேண்டாம், அது அவர் சொல்ல சொல்ல நமக்கு அது மைண்டில் அப்படியே ஏறும்ல. ஸோ அந்த மாதிரி அதனால அப்படியே ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணுறீங்க. அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் பண்ண அந்த மிமிக்ரிலேயே இந்த வாய்ஸ் வந்து நீங்கள் சான்ஸே இல்லை, வேற லெவலாக பண்ணுறீங்கப்பா அப்படின்னு நீங்கள் யாரோட வாய்ஸ் நீங்கள் சொல்லுங்க?
எனக்கு ஸ்பெஷலாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், இவரை உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் நான் பயங்கரம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனெக்டடாகவே இருக்கும். அவரை நினச்சாலே எனக்கு ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கும், செம்ம இதாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான், நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு அவங்க பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாமே அவரோட ஒரு இது இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அப்படி கிடையாது இல்லை. ஸோ அதனால் அவரோட வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன், அது அப்படியே லைட்டாக பண்ணேன். ப்ளீஸ், அவர் ஒரு மோட்டிவேஷனில் ஒன்று சொல்லியிருப்பார், வாழ்க்கை அப்படி சொல்லா எல்லாரும் உலக கிட்ட ரஜினிகாந்த் பேசுகிற வாழ்க்கையில் வந்து எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் அது வாழ்க்கை கிடையாதா? இன்போ துன்போ எல்லாம் சேர்ந்து வந்தாதாயா வாழ்க்கை? சோதனை வரும், சாதனை தாண்டா தானேயா, சோதனையை தாண்டா தானே சாதனை வரும். மகிழ்ச்சி. அதில் வந்து ரெமோ படத்தில் ஃபஸ்ட்டு அந்த ராஜா கிட்டப்பெலாம் போட்டுட்டு அவர் வந்து நிற்பார். அப்போது சுவாமிநாதன் அண்ணன் சொல்லுவார், எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, நான் காதலிப்பது உங்களை அல்லவே, பிடிக்கவில்லை என்று உங்கள் மகள் சொல்லட்டும். ஆ, என் மகள் என் கட்டளையைத்தான் கேட்பாள். கட்டளையா இது? கண்டே மணியே அமுதே முத்தே என்று குழவி கொஞ்சி தங்கத் தொட்டிகளே சந்தன கட்டிகளை இட்டு வளர்த்திய உங்களை போன்ற தகப்பனாரிடம் கட்டளையை விட அழகே நீ செம்மையாக இருக்கடி செல்ல குட்டி என்று வாட்ஸ்அப் மொழி பேசும் எங்களை போன்ற காதலர்களிடம் கட்டளைக்குத்தான் பாவாராதிகம் அப்படின்னு சிவகார்த்திகர். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளுக்கு இந்த வாய்ஸும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் லேட்டஸ்ட்டாக பிடிச்சி ரசித்த ஒரு மிமிக்ரினா நீங்கள் எது சொல்லுவீங்க? லேட்டஸ்ட்டானா எல்லாரோட வாய்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து பேசுவேன். ஆனால் எனக்கு இப்போது இவர் சிங்கமுத்தர்னு ஒரு வாய்ஸ் ரொம்ப எனக்கு என் ஃப்ரெண்டு பண்ணி காட்டுவான், அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்க. ஏன்னா நாங்கள் இந்த காமெடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம், அதில் நாங்கள் எல்லா வாய்ஸுமே எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எங்கள் ஸ்கிரிப்டே எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துப்போம், அந்த கான்செப்ட்டில் இந்தந்த ஆக்டர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும்ன்றது தான் ஸ்கிரிப்டே இருக்கும். அப்போது ஒவ்வொரு கேரக்டரோட வாய்ஸும் நாங்கள் எடுத்துப்போம். அந்தந்த இப்போ விஜய் அண்ணா மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததுன்னா ஒரு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும், அஜித்னா மாதிரி அஜித் சார் மாதிரி பண்ண வேண்டியதுன்னா அது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் சிங்கமுத்தனை வாய்ஸ் ஒன்று எடுக்க வேண்டியது அது அது வந்து பண்ண அவடே தாடா ஏடாடே உடையெல்லாம் உள்ள கொண்டே வச்சு ஓ குத்த அதெல்லாம் குத்தலாம் ஏடா நீ அந்த வச்சதுக்கு சரி பட்டு வரமாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வரு. அதனால் அந்த வாய்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் சிங்கம்புலியான வாய்ஸு இல்லை சிட்டி சிட்டாரை பட்டி நார்த்தார் காட்டு சவுத்தார் காட்டு எப்போ பச்சை வரைக்கும் நான் தண்ணி பேமச்சு ஏண்டா உன்னீங்களா மாடு முடித்தாண்டா சாவப்பிடிக்க அப்படின்னு அவர் பண்ணியிருப்பார். அந்த வாய்ஸு எடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ஸாக எடுத்து பரவாயில்லையே. ஸோ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி லைக் கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லுங்க? கண்டிப்பாக அது மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னும் போது எங்கே போனாலும் எல்லோரும் பண்ணி கட்ட சொல்லுவாங்க பசங்க. ஒவ்வொரு வாய்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம், எங்கள் ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரோட வாய்ஸும் எடுத்துருவோம். நாங்கள் ஒரு பிளான் பண்ணிப்போம், ஓகே இந்த வாய்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அது ரொம்ப பிடிக்கும், மிமிக்ரி பண்ணுறது எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒவ்வொரு வாய்ஸாக. இப்போவும் இப்போவும் ஏதாவது ஒரு ஒரு நல்ல வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் அது ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு உண்டு. ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஸ்டில் யூ ஆர் ட்ரைங் டு கம் அப் வித் திஸ் வாய்ஸ்னால் நீங்கள் யாரோட வாய்ஸ் சொல்லுவீங்க? ஏன்னா கொஞ்சம் ஒரு சில வாய்ஸஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மிமிக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? ஆ இருக்கும். இப்போது நம்ம இவர் அர்ஜுன் தாஸ் ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும். அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அது பேஸாக பண்ணலாம், அது ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அவர் நார்மலாக பேசும்போதே அவர் நேரில் பார்க்கும்போது அவர் ஒரு தடவை பேசியிருந்தோம், அங்கே பேசும்போது ஹாய் சொல்லும்போதே இந்த ஒரு இன்னொரு அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு பயம் வந்து. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன் அவர், ரொம்ப சாஃப்டான பர்சன் அவர், ரொம்ப ஜெனியூனாக இருப்பார். ஆனால் ஒரு வாய்ஸ் தான் அவ்வளோ டெப்த்தாக இருக்கும், அது நல்லா இருக்கும். ஒரு வில்லன்னா அந்த மாதிரி இருக்கணும் வாய்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன், கண்டிப்பாக அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த வாய்ஸை. ஸோ மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபியூச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு இது பேசியிருக்கு, ஒன்று போயிட்டுருக்கு, அது இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கன்ஃபார்ம் ஆகும். அது ஆகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போதைக்கு அது எதுவும் வெளியே சொல்கிறது இல்லை.
நல்ல இது, நல்ல கான்செப்ட், நல்ல இது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலபதி வந்து உங்களுக்கு கனாட் பிளேஸ் போய் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு போனீங்களா, அப்படி பல பிளேசஸ் ரெஃபர் பண்ணாரு. சோ அவர் வந்து எப்பயாச்சும் போயிருக்காரா? அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொல்லுவார் நிறைய இடத்துக்கு, இந்த இடம் நல்லாயிருக்குவாங்க நல்லாயிருக்குவாங்கலாம்னு சொல்லுவார். ஆனால் அவர் அதிகமாக போக முடியாதுல்ல, அவர் போனால். ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் தொல்லை இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நாங்கள் ஷூட் போயிட்டுருக்கோம், நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு சாயங்காலம் வரும்போது நம்ம வெளியே அப்படியே கூப்பிட்டு நிற்கும். யார் சொன்னாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டு நின்றுருப்பாங்க. எல்லாம் ஹிந்திக்காரங்க நிற்பாங்க, தமிழாளுங்க மிக்ஸ் ஆகி இருப்பாங்கல்ல, அங்கே அவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே அந்த கூட்டத்தில் நின்றுட்டு எல்லோரும் விஜய் சார் விஜய் சார்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. அவர் வண்டி வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் வண்டி வெளியே போகும்போது எல்லாம் கூடிடுவாங்க, அதை அப்படியே கஷ்டப்பட்டு இது பண்ணி தான் அவர் வெளியே அனுப்பி வைப்பாங்க அவரை தளபதியை எப்போவுமே சரி. அதனால் அவர் வெளியே போகிறதுன்றது நடக்கவே நடக்காது. ஒருவேளை தெரியாமல் கூட போயிருந்துருக்கலாம், ஏன்னா அவர் சொல்கிறாரு அங்கெல்லாம் போனோம் வர்றதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி கூட போயிருக்கலாம், ஏன்னா அவர் போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவார், எங்கே போனாலும் அவர் தெரியும். ஸோ அதனால மேக்ஸிமம் எங்களை போக சொல்கிறாரு, நீங்கள் போங்க அங்கே போங்க அங்கே போங்க. அவர் அந்த ஒரு இதில் சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் போய் இங்கே போய் பாருங்கப்பா அப்படின்னு அந்த ஒரு இதில் அவர் சொல்கிறாரு. அவர் என்னால் தான் முடியல, அவர் இந்த ஆடியோ வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். இந்த மாதிரி 20 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா அந்த தளபதிக்கிட்ட என்ன கேட்பீங்கன்னா, அவ அப்போ இருந்து அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கேட்பேன்னு சொன்னார். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ எப்படி இருக்குது அவருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நிம்மதியாக எங்கே போக முடியும், எங்கே திரும்பினாலும். ஏன்னா இப்போ நம்மளே வந்து யாராவது 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஐயோ நம்மளே பார்க்குற ஒரு இருக்கும்ல. அப்போ அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் செட்டும் பார்க்கும், ஃபுல் செட்டும் யாராக இருந்தாலும் அவரை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், ஐயோ அவர் வந்து பார்ப்பார், சில இடத்துல பார்ப்பார் ஹாய்னு சொல்லுவார். எல்லா நேரமும் பார்த்து ஹாய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவர் உட்காந்துருப்பார், அமைதியாகவே தான் உட்காந்துருப்பார். ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருப்பார். வந்து சொன்னால் தான் அவர் அடுத்த ஒரு மூமெண்ட்டே இருக்கும். ஷார்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா யாரை பார்த்தும் சிரிக்கிறது பேச எதுவுமே இருக்காது. கேமரா அப்புறம் லொகேஷனா அவங்க ரெண்டு பேரோட இதில் தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேர் கூட தான் அவங்க ஐ கான்டாக்ட் அதில் தான் இருக்கும். எங்களை பார்த்தா கூட எதுவுமே பார்க்கவே மாட்டேன், இப்படி கண் மேலே போயிடும். அப்படி தான் இருப்பார். அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. ஓகே ஸ்பாட்டில் நின்றுட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கணும், இந்த ஒரு ஷார்ட் நடக்குது அப்படின்னா இவ்வளோ தான் பேசணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ சென்னை டெல்லியில் தான் ஷூட் போச்சா இல்லை வேற எங்கேயாச்சும் நீங்கள் ஷூட் பண்ணீங்களா? சென்னையில் போச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் டெல்லியில் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் கொஞ்சம் வேறு இடங்களில் இருந்துச்சு, ஒரு இடத்துல இருந்தது. அப்போ ஷூட் போகும்போது அங்கே ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக போயிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த ஃபைட் சீக்வன்ஸு. அதை அடித்து வெளுத்துட்டு இருக்கிற எல்லாரையும் இப்போது நம்மளை வந்து இப்போது நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம், நம்ம அப்பாட்ட அம்மாட்ட சொல்லுவோம். அதை தாண்டி ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், நம்ம வேறு நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சா அவங்கிட்ட சொல்லுவோம்ல. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நம்ம வாத்தியாரே வந்து அடிக்கிறாருனா எப்படி இருக்கும்? ஓகே அது ஒரு சமகத்து மொமெண்ட்டாக இருந்தால் அதில் அடி வாங்குகிறோம், அது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நான் சொல்ல முடியாது. அதில் வந்து அவர் வந்து நிற்பார் ஒரு ஷாட்டில், அதில் நாங்களாம் அப்படியே அடிங்கடா எவ்வளோ வேணால் அடிங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் வருவார் மாதம் வந்து எல்லோரும் பிடிச்சி பறக்க விடுவார் அடிச்சு. அந்த ஷாட்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அது போயிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே ஃபுல்லாக ஃபேன்ஸ் வந்து நின்றுட்டாங்க. நம்ம ஊர்லேயே சென்னையிலே அவ்வளோ பேர் வந்து நின்று பேனர்லாம் தூக்கி வச்சுட்டு அதில் பால் அபிஷேகம்லாம் பண்ணி நடு ரோட்டில் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள ஷூட் போயிட்டுருக்கு, நாங்கள்லாம் வெளியே பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது வெளியே. எங்கே போனாலும் சரி, டெல்லியாக இருக்கட்டும், சென்னை நெய்வேலியாக இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலும் சரி, தளபதி உள்ளே இருக்காருன்னா அப்படி கூடிடுறாங்க பசங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பிக்னிக் வர மாதிரி ஃபேமிலியோடு வந்துடுறாங்க. வெளியே நின்றுட்டு அப்படி ஆரவாரம் பண்ணுறாங்க. ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ நம்ம வந்து எங்கே வேணால் போயிடலாம் வந்துடலாம், ஏன்னா சுற்றிட்டோம். ஆனால் எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாதுன்ற ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டுருப்போம். அவர் வந்து அவர் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது, எல்லாருக்குமே அவரை தெரியும், எல்லாருமே பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே அவர் வந்து மாஸ்க் போட்டுட்டு 2-3 இடங்களுக்கெல்லாம் போயிருக்காரு, போயிட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு தெரியுது, நம்ம அடுத்த நாள் அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அவர் சொல்லும் போதெல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டு போயிருக்கார். ஆனால் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த இடத்துல எவ்வளோ அத்தனை பேர் இருந்திருக்காங்க, இவர் அப்படி அசால்ட்டாக போயிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இங்கேயே ஒரு பிரச்சனைன்னு போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே எப்படி போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காருல. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரிக்ஸாக போயிடுறாரு, யாருக்குமே தெரியாத மாதிரி போயிட்டு வந்துடுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வசந்த், விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். வி ஃபார் மீடியா சார்பாக உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வாழ்த்துக்கள். எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது கிடச்சிருந்தாலும் அது வந்து நாங்கள் அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எந்தெந்த அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லையும் நல்லா பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வி ஃபோர் யூ மீடியா, எங்களுக்கு கூப்பிட்டு எங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இதே மாதிரி கண்டிப்பாக அடுத்தடுத்த இதில் வேறு வேறு இன்டர்வியூவில் சந்திப்போம். தேங்க்யூ.